நமஸ்காரம். இந்த வீடியோவில் நம்ம கொரோனா பற்றி இவ்வளோ நாள் நம்ம வீடியோவே போடல. கொரோனா அது வந்ததாக அது எங்கேருந்து உற்பத்தி ஆச்சு அப்படின்னா சீனாவில். ரெண்டு விஷயம் சீனாலேருந்து தான் உற்பத்தி ஆகிருக்குங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் அதில் ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று வெட் மார்க்கெட்ஸ், இன்னொன்று அவங்க ஆராய்ச்சி சாலை. இதில் எங்கேருந்து வந்ததுன்னு நமக்கு தெரியல. ஆனால் அறுதியிட்டு நம்ம சொல்ல முடியாட்டினா கூட வெட் மார்க்கெட்ஸை தான் எல்லாமே ஆய்வுகள் எல்லாம் காட்டுது இப்போதைக்கு. ஓகே, அப்போது சீனர்கள், கொரோனா, ஸ்பேரோஸ் சிட்டுக்குருவி அவங்கள பற்றியும், அப்புறம் ஈக்கலாஜிக்கல் இம்பேலன்ஸ் இது பற்றியும் நாளையும் கோர்த்தக்கா ஒரு விஷயம், ஒரு புது விதமான பார்வை கிடைக்குது. அது நம்ம இப்போ என்னன்னு பார்க்க போகிறோம். அதாவது மாவோசேடாங் பற்றி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஸ்மாஷ் ஸ்பேரோஸ் கேம்பெயின் அப்படின்னு ஒன்று நடத்துனாங்க. ஃபோர் பெஸ் கேம்பெயினோட ஒரு பகுதி ஸ்மாஷ் ஸ்பேரோஸ் கேம்பெயின், அதாவது சிட்டுக்குருவியை நசுக்குங்கள் அப்படின்னு ஒரு கேம்பெயின். 1958 நாலு விதமான பெஸ்ட்ஸ் அவங்கள எதிர்த்து அது நடக்குது. ஒன்று வந்து எலிகள், இன்னொன்று வந்து ஈக்கள், இன்னொன்று வந்து இந்த சிட்டுக்குருவிகள், மற்றுள்ளது கொசு. இப்போ இந்த நாலுமே வந்து மனித இனத்தோட இருப்புக்கும் வளர்ச்சிக்கும் குந்தகமாக இருக்குது அப்படின்னு மாவோ அவர்கள் நினைத்தார்கள். மாவோ மற்றவங்க சொல்கிறது எதையும் கேட்க மாட்டார், அவர் மனசில் என்ன சரின்னு படுதோ அதை தான் அவர் செய்வார். ஸோ இப்போ வந்து கொசுக்களால் மலேரியா பரவுது, எலிகளால் பிளேக் நோய் பரவுது, ஈக்களால் காற்றில் பரவும் நோயெல்லாம் பரவுது, சிட்டுக்களால் தானியங்களை காலி பண்ணுது, சிட்டுக்கள் பயங்கர ரேஞ்சில் சாப்பிடுது. ஸோ இந்த நாளையும் ஒழிச்சிட்டோம்னா மனித சமுதாயம் வந்து ஈஸியாக நல்ல செழிப்பாக வாழலாம் அப்படின்னு அவர் தப்பு கணக்கு போட்டார். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா, அது கம்யூனிச அரசு வந்து சிட்டுக்குருவிகளை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். பேர்ட்ஸ் ஆர் பப்ளிக் அனிமல்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அவங்க பயங்கரமாக பழங்கள் தானியங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க அப்படின்னு. ஸோ இதுக்கு என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பயங்கர சப்தம் எழுப்புனாங்க. அப்புறம் வந்து மரக்கிளைகள்லாம் சிட்டுக்குருவிகள் தங்க முடியாத அளவுக்கு அவங்கள விரட்டி அடித்தாங்க. அவங்கள வந்து குருவி கூட்டெல்லாம் அழித்தாங்க, முட்டைகளெல்லாம் உடைச்சாங்க, குருவிகளெல்லாம் கொண்டு போட்டாங்க. அப்போது எங்கே சிட்டுக்குருவிகளை பார்த்தாலும் ஷூட் பண்ணுவாங்க. அப்போ இதை வந்து எப்படி அழிக்கிறாங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அழிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுக்கு பரிசும் கொடுக்கப்பட்டது. நிறுவனங்களுக்கு கொடுத்தாங்க, ஸ்கூல்ஸுக்கு கொடுத்தாங்க, அரசு ஏஜென்சிஸ்க்கு கொடுத்தாங்க. அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னாக்கா இறந்த ஈ கொசு எல்லாத்தையும் காட்டணும், எலியோட வாலை காட்டணும், சிட்டுக்குருவிகளை இறந்து போன சிட்டுக்குருவிகளை சமர்ப்பிக்கணும். இப்போ வருஷத்துக்கு சிட்டுக்குருவிகள் வந்து 4 பவுண்டு தானியம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு அவங்க கணக்கு போட்டாங்க. 30 லட்சம் சிட்டுக்களை கொன்று குவித்தது அந்த அரசு. இது பிக்கிங்கில் மட்டுமே இப்படி நடந்தது, மக்கள் எல்லாமே வந்து இதுக்கு எப்படி பண்ணாங்கனாக்கா ட்ரம்ஸ் வச்சு பயங்கர சவுண்டு அடிப்பாங்க, அதுக்கப்புறம் பயங்காட்டுவாங்க பறவைகளுக்கு. அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த குருவிகள் அத்தனையும் செத்து விழுந்தாதான் இவங்க ஓஞ்சாங்க. 1960களில் அவங்க வந்து இந்த திட்டத்தை மாற்றினாங்க. ஓகே, ஏன்னா நெல் விளைச்சல் வந்து அவங்க நினச்ச அளவுக்கு அது வளரலை, அதிகரிக்கலை, ஆனால் குறைஞ்சி போச்சு அநியாயத்துக்கு. உடனே சைனீஸ் வந்து, ஆனால் சைனீஸோட ஆன்டி ஸ்பேரோ போயம் ஒன்று நான் ஒரு 2 வரி, அதாவது டேம்டு கிரீச்சர் கிரிமினல்ஸ் ஃபார் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் டுடேஸ் பேமெண்ட் டே. எவ்வளோ கொடூரமாக இருக்குது, பாவம் போல் அந்த சிட்டுக்குருவி, அதை எதிர்த்து இவ்வளவெல்லாம் அவங்க யோசிப்பாங்களா, சைனீஸ் ஆன்டி ஸ்பேரோ போயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மின்னு ஒன்று அவங்கள்ட்ட இருந்தது, அது வந்து பயங்கரமாக குரல் கத்தி எழுப்பிச்சு. 80,000 ஸ்கேர்க்ரோஸ் அவங்கள சிட்டுக்குருவிகள் எல்லாம் பயங்கரத்துக்கு வச்சுருந்தாங்க. 1 லட்சம் கலர் கலராக கொடிகள் ஏற்றுனாங்க, எங்கே பார்த்தாலும் அது எங்கே சட சட அந்த காற்றுல அடித்து அது வந்து சப்தம் எழுப்பிச்சு. ஒரே இரவுலங்க, அதாவது 194,432 சிட்டுக்கள் இறந்து விழுந்தது. இப்போ இந்த சிட்டுக்கள் வந்து தானியம் தவிர பழங்களை தவிர பூச்சிகளையும் சாப்பிட்டுட்டு இருந்தது, அது அவங்க மூளைக்கு ஏறலை. இந்த பூச்சிகள் எல்லாம் வந்து இப்போது அந்த சிட்டுகள் இறந்த உடனே பூச்சிகள் அபிவிருத்தி ஆயிடுச்சு.
இந்த மாதிரி பூச்சிகள் ரொம்ப வந்த உடனே என்ன ஆயிடுச்சுனாக்கா, பயிரெல்லாம் அழிஞ்சு போச்சு. அது என்ன எந்தில் கொண்டு போய் விட்டது அப்படின்னாக்கா, 1958-61 ஒரு பெரிய பஞ்சம் கோர தாண்டவம் ஆயிடுச்சு. 30 மில்லியன் பேர் இறந்து போனாங்க, பசி பட்டினி எங்கே பார்த்தாலும். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியலை, தானியம் இல்லை, நெல் விளையலை, எல்லாத்தையும் இந்த பூச்சிகள் சாப்பிட்டுருச்சு. அதனால தான் அவங்க கண்டதெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதுதான் வெட் மார்க்கெட்ஸ். இந்த வெட் மார்க்கெட்ஸை பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி அவங்க சாப்பிட ஆரம்பித்தது தான் இந்த சார்ஸு, COVID-19 இந்த மாதிரியான இதெல்லாம் விஷயமெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஏதுவாக இருந்திருக்கு. இந்த சிட்டுக்குருவிகள் அவங்க அழிக்காமல் இருந்திருந்தாங்கன்னா இது எதுவுமே இருக்காது. இன்றைக்கி பாருங்கள், எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க மொத்த உலகத்துலேயும். இது எல்லாத்தையுமே வந்து அவங்களோட முட்டாள்தனத்தினால தான் அவங்க செஞ்சாங்க. ஆனால் அவங்க இதெல்லாம் விட்டுருவாங்க கம்யூனிஸ்டுகள், நாம் வந்து ஒரு விளக்கேற்றி நம்மளோட ஆதரவை தெரிவிப்போம், கோவிடை வந்து விரட்டுவோம்னு சொன்னால் இவர் பார் விளக்கேற்றியே கோவிடை விரட்டிடுவாங்களாம், இவங்க வந்து மணி அடிச்சே இதை விரட்டுவாங்களாம் கொரோனாவை அப்படின்னு சொல்லி நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க செஞ்சது வந்து வரலாற்று போக்கிரித்தனம், பொறுக்கித்தனம்னு தான் நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.